நவ் ஆல்சோ ரிக்வெஸ்ட் அதெஷல் கெஸ்ட் ஆஃப் தி டே ஸ்ரீ பிரசாத் ஜி சர் டு அட்ரெஸ் கேதரிங் தி ஸ்டேட் மீடியா பிரசிடென்ட் பிஜேபி தமிழ்நாடு இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவுரைகளையும் ஷேக்ஸ்பியர் உள்பட பல இலக்கியங்களையும் பல ஆலோசனைகளையும் தன் வாழ்வில் தனக்கு கிடைத்த அனுபவங்களையும் மிக சிறப்பாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடர் நம்ம இறையன்பு சார் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனை என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் பத்து இறையும் இருந்தால் தமிழ்நாட்டையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் பண்பாளர் தன் பேசுவதையும் தன் செயலையும் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர் பல கருத்தரங்களை பல விதமான விஷயங்கள் பேசலாம் தன் வாழ்க்கையில் ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இறைன்பவர்கள் கொடுத்துருக்காரு அவர் இந்த கான்வெகேஷனில் கலந்துகிட்டது நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அடுத்ததாக வைஜி மகேந்திரன் அவர்களையும் சொல்லணும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இண்டோ அர்சன்ட் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப படிச்சிட்டேன் சார் அப்படின்னு ஒரு நாடகத்தை அவர் போட்டார் ரொம்ப அதிகமாக படித்த ஒரு நல்ல இளைஞன் இந்த சமுதாயத்தில் ஜெயிக்கிறதுக்காக எப்படி கஷ்டப்படுறான்றது ஒரு ஒரு அருமையான நாடகத்தை போட்டவர் சமுதாய சீர்திருத்த கொள்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அவரும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டார் அதையும் நினச்சி பெருமையாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனராக ரோல் மாடல் அவார்டை வாங்கியிருக்கக்கூடிய சகோதரி லலிதா பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள பிரசன்னா வி ராஜு அவர்களையும் முத்துகோரஸ்வாமி அவர்களையும் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் திரு அண்ணா சுவாமி அவர்களையும் திரு ஞானசேவர் அவர்களையும் வருக வர வரவேற்று என் உரையை தூக்குகிறேன் முக்கியமாக விஜய மாண்டசரி இந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு காட்ஃபாதராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிர்வதிக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய திரு பாண்டியன் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன் அதுக்கு அடுத்தது போல் மடத்தோட ஒவ்வொரு வெற்றியிலும் நான் பல ஆண்டுகளாக பார்க்குறேன் பங்கு கொண்டு அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் சுபாஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக நான் பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு சகோதரி என கூட பிறந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பாரதி கண்ட புதுமை பிறனாக தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி பல பேரோடய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஜயா மேடம் அவர்களையும் வணங்கி என் உரையை தூக்குகிறேன் அப்புறம் அரசியல்வாதி அது இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்தி ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் மாண்டச ஸ்கூல் அப்படின்னு வரும்போது எனக்கு எல்லா டீச்சர்ஸுமே தான் படிக்கும்போதே இந்த ஸ்கூலில் டீச்சராக வரணும்னு யாரும் நினைக்கிறதில்ல ஏன்னா ஆக்சிடென்டல் தான் ஏன்னா படித்து முடித்து கல்யாணம் ஆகும்போது வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது நல்லா படிச்சிருப்பாங்க இல்லை வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை இருக்கும் இருக்காது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லைனா சில பேர் தப்பாக எடுத்துக்க கூடாது நம்ம ஒரு போர் அடிக்குது நம்ம ஒரு மாண்ட்ரஸ் ஸ்கூலில் வந்து நம்ம சும்மா நடத்தலாம் அப்படின்னு கூட கூட நினச்சி நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒரு தொழிலுக்காகவும் இந்த இந்த ஃபீல்டில் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெறுறீங்க அதில் முதல்ல கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் நிச்சயமாக இது நல்லா கிளாஸ் பண்ணலாம் ஆப்பிய என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் சாதாரண டீச்சரே இல்லை இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு இணையாக மதிக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் நீங்கள் முதல்ல என்னென்னா கிளாப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நாட் ஃபார் மீ பட் ஃபார் யூ உங்களை நீங்கள் முதல்ல மதிக்க கற்றுங்க உங்களுடைய சக்தியை உணர கற்றுங்க நல்லா கிளாப்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஏதோ சாதாரண ஒரு மாண்டரஸ் ஸ்கூல் டீச்சரில் மாணவர்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த முதல் முக்கியமான அந்த ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களை வந்து உங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக கடவுளுக்கு நிகராக அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்றக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போது நீங்கள் முதல்ல உங்களை பற்றி நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் நான் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அந்த பள்ளியில் ஸ்கூல் மாட்டோம் உன் பள்ளியை பற்றி நீ பெருமை கொள் உன் பள்ளி நீ பெருமை அடையும்படி நடந்து கொள் இதுதான் அந்த மாட்டோம் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் முதல்ல வந்து உங்கள் அந்த குழந்தைங்க வந்து என் டீச்சரை பற்றி பெருமை அடையணும் டீச்சரை டீச்சரை பற்றி பெருமை அடைந்தால் தான் டீச்சருக்கு அவனை பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக அவன் கணி கவனிக்க முடியும் கேட்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் படிக்க முடியும் அவன் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதனால் முதல் விஷயம் நீங்கள் வந்து முதல்ல உங்களை பற்றி நான் மாண்டஸ் ஸ்கூல் டீச்சர் இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு சக்தியே கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு வெங்கடேஸ்வர மாண்டசி ஸ்கூல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் முழுமையாக உங்களை நீங்கள் நம்பணும் ஏன்னா எல்லாருமே ஏதோ மாண்டஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்னாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கோவிந்த் நம்ம பிரசிடென்ட் வந்தார் சென்னை வந்தப்போ அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவரை கேட்டப்ப ஒரே விஷயம்தான் சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர் சொன்னார் நிச்சயமாக நீ சாதிப்ப உன்னால் முடியும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு காரணம் தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது அப்படின்னு அவர் சொன்னார் அதே போல் வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியாக பதவியேற்கப்படுற சாதாரண விவசாயி மகனாக பிறந்தவர் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் ஒரு ஸ்கூலில் போய் சின்ன ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் படித்தவர் அப்போலாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்கூல் அந்த டீச்சர் அவரை உற்சாகப்படுத்துனால் இன்றைக்கு மத்திய அமைச்சராகவும் துணை ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்தார் ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த இறையன்பு சார் நல்லா பேசுனார் எல்லாம் கேட்டிருக்கீங்க கைத்தட்டிருக்கீங்க இந்த மாதிரி பல பேச்சுக்களை நீங்கள் கேட்பீங்க கைத்தட்டலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் இல்லை பல புத்தகங்களை படிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யார் கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ மாண்டஸு ஸ்கூல் டீச்சர்ஸ் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரும் தன் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அந்த குழந்தைகளை நிச்சயமாக பாதிக்கும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் அது போன்று தான் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த குழந்தைகளுடைய வெற்றியும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கணும் அதிலே முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு வயசில் உங்ககிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸை சேர்ப்பாங்க மூணுலேருந்து ஆறு வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டிஸேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியாக இருக்கு டிஸ்லெக்ஸியாக நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும் ஓகே ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு தெரியல கற்றலில் குறைபாடு இன்றைக்கு அந்த கற்றலில் குறைபாடை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய முதல் முதலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி டாக்டரை விட மாண்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இருக்கு அந்த டிஸேபிள் அந்த குழந்தைக்கு வந்து அவன் திடீர்னு பார்க்க தெரியாது நேராக பார்த்து பேச மாட்டான் சிரிக்க தெரியாது இல்லை பசங்களோட பழக தெரியாது அவங்கள கண்டுபிடிச்சி உடனே அந்த பெற்றோருக்கு நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா அந்த ஐந்து வருடங்களுக்குள்ளாகவே அவனுக்கு வேண்டிய ஸ்பெஷல் எஜுகேஷன் அவங்க கொடுக்க முடியும் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட முடியும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அதற்கான பயிற்சியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டுன்னு தெரில இருந்தாலும் நீங்கள் அந்த பயிற்சியும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறனையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் உங்கள்கிட்ட விரும்புகிறேன் ஸ்கூலிங் அப்படின்றத விட இன்றைக்கு அந்த கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்தாண்டுகள் அந்த மாணவ பருவம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பருவம் இப்போ நான் கூட படிக்கும்போது ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் தான் படித்தேன் நான் ஆனால் பத்தாவது ஆண்டி ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தேன் காலேஜுக்கு போனவுடனே காலேஜ் எலெக்ஷனு ஸோ இது போன்ற விஷயங்களை படித்து ஒரு மூணு வருஷத்தில் படிக்க வேண்டியதை பத்து வருஷம் படித்தேன் நான் அதனால் எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசில் பாரத மாதா ஸ்கூலில் நான் படித்தப்போ அந்த இந்திய திருநாட்டோட வீர கதைகள் வீர சிவாஜி வீர பிரதாப் சிங் ஒவ்வொருத்தருடைய கதைகளை வந்து நமக்கு சொல்ல சொல்ல காமராஜரை பற்றி ஒவ்வொருத்தருடைய பற்றி நம்ம சொல்ல சொல்ல தான் இன்றைக்கு நாம் எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் அதை தாண்டி முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்ம வாழ்க்கையில் பயணிக்க முடியுது அப்படின்னா அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை ரொம்ப கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துக்கு மேலே போகும்போது எயித்து டென்த்துலேயே மாணவர்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி ஏ மாட்டதி ஸ்கூலில் தான் இருக்குது வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் வந்து இந்தியாவிலேயே இன்றைக்கி சிறப்பாக செயல்படுது உண்மையிலே விஜயமாட எஜுகேஷனல் எஜுகேஷனில் அந்த கோர்ஸ் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மத்திய மாநில அரசின் விருதுகளுக்கு தகுதியான ஒரு நபர் அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த இந்த விஷயங்களில் வந்து மாணவர்கள் விஷயத்தில் இன்னும் போதிய அப்டேட் பண்ணிக்கணும் அப்புறம் வைஜி மகிந்தன் சார் சொன்னார் ஃபேஸ்புக்குள்ளே நீங்கள் போகாதீங்கன்னு அவர் எதுக்காக சொன்னான்னு தெரியல தயவு செய்து ஃபேஸ்புக்கை முழுமையாக பயன்படுத்துங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க ஃபேஸ்புக்கை பயன்படுத்தாமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது இது டிஜிட்டல் வேர்டு நாம் ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மத்தவங்க சொல்லித்தரணும் அவ்வளோதான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் என் பிஸ்னஸ் டெவலப் ஆகியிருக்கு என் நாலேஜ் டெவலப் ஆகிருக்கு என் கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கு நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தரும் தயவு செய்து டெய்லி குழந்தைகளை பற்றிய பதிவுகளை போட்டுகிட்டே இருங்க எத்தனை பேர் குழந்தைங்களுக்கான பதிவுகளை போடுறீங்க தயவுசெய்து சும்மா கை தூக்கம் பார்க்கலாம் நைஸ் ஒரு பத்து பேர் இருக்கீங்க இன்றைக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாேருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்த விஷயங்கள் ஏன்னா அப்டேட் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயம் அது டாக்டர்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அப்டேட் இல்லாமல் மாணவர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கவே முடியாது இன்னைக்கு வந்து அஞ்சு வயசு மாணவன் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ஃபேஸ்புக்கில் நீங்கள் குழந்தைங்களுக்கான அப்டேட்ஸ் குறிப்பாக வந்து என்னோட இன்னொரு ரிக்வஸ்ட் இந்த இடத்துல அதிகமாக நேரம் இடத்துக்கு விரும்பல இருந்தாலும் இன்னொரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தயவு செய்து வரக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டையும் நீங்கள் சந்திங்க அவங்களுக்கு முதல்ல க கவுன்சிலிங் கொடுங்க அவங்க எப்படி குழந்தைகளை நடத்துகிறாங்க வீட்டில் எப்படி அவங்க குழந்தைங்களை வந்து அணுகிறாங்க அப்படின்றது கவுன்சிலிங் கொடுங்க இன்றைக்கி நீங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் வந்து நீங்கள் அணுகிறீங்களோ குழந்தைங்களை எப்படி ட்ரைனிங் தரீங்களோ அதை விட முக்கியமான ஒரு ட்ரைனிங் வந்து நீங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஏதோ மாண்டஸ்கூலில் கொண்டு வந்தோமா சேர்த்தமான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நாம் எப்படி வந்து குழந்தைகளை வளர்க்கணும் இல்லை குழந்தைங்களோட குறையை வந்து எப்படி வந்து நம்ம தீர்க்க முடியும் இல்லை குழந்தைகளை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரில பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் ஸ்டூடண்ட் சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் புரிந்து கொள்வதில் தான் குறைபாடு உங்கள் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தான் டீச்சரை மாணவனுக்கு பிடிச்சா எப்பேற்பட்டு மக்கு மாணவனும் வெற்றி அடைவான் இதுதான் வந்து கான்செப்ட் டீச்சருக்கு மாணவனை பிடிக்கணும் இல்லை மாணவன் மக்கா இருந்தால் அவனை வந்து அன்பாக அணுகக்கூடிய ஒரு தன்மையை டீச்சர் வளர்த்துக்கிட்டா அது தன் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கு நீ பாசிட்டிவ் எனர்ஜி நாம் வந்து எப்பேற்பட்டவங்களையும் நம்ம வந்து மாற்ற முடியும் அன்பால் மாற்ற முடியும் என்ற சக்தியை நம்ம உணர்ந்துகிட்டேன் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் உங்களை எல்லாம் சந்திச்சில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா உங்களுடைய பொன்னான வார்த்தைகளுக்கு நன்றி உங்களுடைய சப்போர்ட்டிங் என்றென்னும் தொடர வேண்டும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்